ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் பிளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ எடுத்து 1 வீக் ஆகிடுச்சு. ஆனால் என்ன கிழமெல்லாம் ஞாபகம் இல்லை. இன்றைக்கி நாங்கள் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். சரி, மீன் வாங்கிட்டு வந்து கழுவிக்கிட்டு இருக்கும் போதே புளி எடுத்து ஊற வச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷான மீனும் உடனே எனக்கு காய்ச்சலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் சப்பாத்தி தான். மொதல் நாள் மாவு பிசைஞ்சது எல்லாம் மிச்சம் இருந்துச்சோ அதில் சப்பாத்தி போட்டுக்கிட்டோம். குருமா வந்து சாச்சி வச்சு கொடுத்துருந்தாங்க. நோன்பு கழித்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீன் வாங்குகிறோம். நோன்புக்குள்ளே எங்கள் வீட்டில் மீன் காய்ச்ச மாட்டோம். சாப்பிடக்கூடாதுலாம் இல்லை, ஆனால் எப்போவுமே எங்கள் வீட்டில் நோன்புக்குள்ளே மீன் வாங்கி சாப்பிடவே மாட்டோம். எங்களுக்கு அவ்வளோவா செட் ஆகாது. பிள்ளைங்க மீன் அதிகமாக சாப்பிடாதுங்க, அதனாலே வாங்க மாட்டோம். பொதுவாக எப்போ வாங்கினாலுமே மாதத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி தான் வாங்குவோம். ஃப்ரீக்வெண்ட்டாலாம் மீன் வாங்கவே மாட்டோம். எப்போவாவது வாங்கும்போது தான் அது நல்லாவும் தெரியுது. காலை சாப்பாடு சாப்பிட்டு முடித்த உடனேயே நான் மீன் ரெடி பண்ணிட்டேன். மீன் கழுவி வச்சுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெரட்டி வச்சிடலாம் மசாலா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரட்டிகிட்ருக்கேன். நான் இந்த மாதிரி பெரட்டி நான் எப்போவுமே வெறும் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவேன். இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் ஆட் பண்ணி பெரட்டி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. அன்றைக்கி நாங்கள் வாங்கினது பாறை மீன். ரெண்டு வீட்டுக்கும், சாச்சி வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் சேர்த்து 1 kg வாங்கியிருந்தோம். வாங்கி கழுவிட்டு, சாச்சி தான் கழுவி தருவாங்க, கழுவிட்டு பிரிச்சுக்கிட்டோம். ஒரு 6 பீஸ், நானும் அம்மா தம்பி 3 பேர் தானே, ஆளுக்கு 2 பீஸ் பொறிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தில் ஆணம் காய்ச்சறதுக்கு எடுத்துக்கிட்டேன். மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சு அதனால் இன்னொரு பீஸை கூட பொறிக்கிறதுக்கு எடுத்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஆக்கிற மீனை விட பொறிக்கிற மீன் தானே பிடிக்கும். அதனால் சரி எக்ஸ்ட்ரா 1 பீஸ் போட்டோன்னு சொல்லிட்டு பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மீனானத்துக்கு வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். இந்த தடவை அம்மா சொல்கிற மெத்தடில் தான் காய்ச்சிட்டேன். 2-3 மெத்தடு தெரியும், ஆனால் அம்மா எப்படி காய்ச்சுவாங்களோ அம்மாட்ட கேட்டு காய்ச்சினேன். இந்த மீனானோ ரொம்ப நாள் கழித்து மீன் சாப்பிட போகிறாங்க. சரி, நம்ம ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு பிடிக்காமல் போச்சுன்னா அதனால தான் அம்மாவோட மெத்தட்லேயே காய்ச்சிருவோம்னு சொல்லிட்டு உமாட்டையே கேட்டு கேட்டு செஞ்சேன். வெங்காயத்தை உரிச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு உலை வச்சுட்டேன் சோத்துக்கு. ஒரு பக்கம் அது வெந்துட்டுருக்கும், நம்ம இன்னொரு பக்கம் ஆனாமல் ரெடி பண்ணிடலாம். சமையல் முடிகிறதுக்குள்ளே சோறு வெந்துடும்ல, அதுக்காக தான். எப்போவுமே உலை வச்சதுமே அரிசி எடுத்து களைஞ்சி வச்சுருவேன். அது கொஞ்சம் ஊறிக்கிட்டு இருக்கோம்ல, ஸோ அதுக்காக தான். அது மாதிரி களைஞ்சி வச்சுட்டு இப்போ புளி எடுத்து நம்ம கரைக்க போகிறேன். ஆணத்துக்கு 2 தடவை தண்ணி ஊற்றி புளிஞ்சி எடுத்தால் போதும். ரொம்ப புளிஞ்சால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நான் ஆணத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அம்மா வந்து முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்து உருகிட்டு இருந்தாங்க. என் மகன் அன்னைக்கு தூங்கிட்டான், அதனால தான் அம்மா கீரை உருக முடிஞ்சது, இல்லாட்டி அவனை பார்த்துட்ருக்கணும். மீன் ஆணத்துக்கும் முருங்கைக்கீரை பொரியலுக்கும் வேறு லெவலாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த காம்பினேஷன் சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ மீனான ரெசிபிக்குள்ளே போயிடலாம். புளியை கரைச்சதுக்கப்புறமா அதில் ஒரு பழத்தை, தக்காளி பழத்தை இந்த மாதிரி அந்த மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே அந்த புளி கரைசலில் போட்டு பிசைஞ்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் இதுலேயே உப்பு, மசாலா தூள், மீன் மசாலா வந்து வீட்டிலேயே அரைச்சது எங்கள் வீட்டில். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் அந்த மசாலா தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1-2 ஸ்பூன் அளவு மசாலா தூளும் போட்டு நல்லா இதில் கரைச்சி விட்டுறணும். நம்ம இப்படி கரைக்கும் போது ஆணம் எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக வேணும்னு நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம். கெட்டியாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தண்ணியாக வேணால் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகா சேர்த்தாச்சு. மீன் கழுவி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம சட்டி வச்சு ஆணத்தை காய்ச்சிடலாம். முருங்கைக்காய் சேர்த்தா சூப்பராக இருக்கும். அப்போ எங்களுக்கு முருங்கைக்காய் கிடைக்கல, மாங்காய் மட்டும்தான் கிடச்சிச்சு. மாங்காவுமே மீனானத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து எண்ணெய் சூடானோன்னே வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் சீக்கிரமாகவே கருகிறது, அதனால் வெந்தயத்தை சேர்த்ததுமே வெங்காயத்தையும் சேர்த்துடுறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த ஆணம் மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு மீனும் சேர்த்துட்டு மாங்காவும் சேர்த்து மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரத்துலேயே அது கொதிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இந்த மீனானோ. இதுலேயே முருங்கைக்காய் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா மாங்காய்க்கு பதிலாக முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கூட சில பேர் சேர்ப்பாங்க, அவ்வளோதான். மீனானம் மட்டும் ஒவ்வொரு வீட்டுக்குமே வேறு வேறு ஸ்டைலில் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காய்ச்சுவாங்க. இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலு. ஓகே, ஆணத்தை மூடி கொதிக்க விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா உலையும் கொதிச்சிருச்சு. அரிசி களைஞ்சி வச்சுருந்தனால அதை சேர்த்துட்டு தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு, அரிசியும் ஓரளவுக்கு ஊறி இருக்குது, அதனால நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும், கேஸ் கொஞ்சம் மிச்சமாகும். அதனால நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் எல்லாம் அப்படி இப்படியே கடந்துச்சு, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன்.
வெண்டைக்காயோட பாத்திரங்களையுமே அப்போவே கழுவி வச்சுட்டேன். எப்படியும் ரெண்டு அடுப்புலையும் வேலை முடிஞ்சால் தானே எடுத்து கீரை செய்ய முடியும். இது கீரை அம்மா உரிய வச்சுட்டு வெங்காயமும் உரிச்சு வச்சுட்டாங்க. நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு கீரையை வதங்க விடுறது தான் வேலை. ஆனால் அதுக்குள்ளே கொதிச்சிருச்சு. மீன் உடையெல்லாம் செய்யாது, ஒரு சில மீன் மட்டும்தான் உடையும். அந்த மீனை மட்டும் நம்ம ஆணும் கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணும். இந்த மீன் நல்லா தான் இருந்துச்சு, உடையெல்லாம் செய்யலை. ஆணைச்சட்டியை இறக்கிட்டு பொரிக்கஞ்சட்டி வச்சுட்டேன் ஸ்டவ்வில் கீரை பொரியல் பண்ணுறதுக்காக. ஆணம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சிருக்கும், நான் அதையும் காட்டுறேன். கீரை பொரியல் நார்மலாக தான், கடுகு உளுந்து வெங்காயம் கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது கீரைனால், காஞ்ச மிளகா அது மட்டும்தான். மற்ற கீரைக்கு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, அதிலேயே தண்ணி இருக்கும். முருங்கை கீரைக்கு மட்டும் தண்ணி சேர்க்கணும். ஒரு டம்ளராவது அரை டம்ளராவது கீரைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு உப்பும் இதிலேயே சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கீரையை அள்ளி அதில் வச்சிடலாம். கொஞ்சம் வத்தட்டும் கீரை, வந்து ஃபஸ்ட்டு வச்சதுமே நிறையவா தெரியும். அது கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வச்சோம்னா அதுதான் கீரைச்சாறு. அந்த தண்ணியை மட்டுமே நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம், நமக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது. தண்ணி கம்மியாகவும் வச்சுக்கலாம், நான் வந்து ஒரு மீடியமாக தான் வச்சுருந்தேன். கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதில் தேங்காய் திருவி போடணும். அப்போ வந்து என்கிட்ட தேங்காய் இல்லை, அதாவது தேங்காய் உடைக்காமல் இருந்துச்சு, அதனால் அதை எடுத்து வச்சுட்டு பால் அடுப்பில் வச்சுட்டேன் டீ போடுறதுக்காக. அதுக்கப்புறமா தேங்காய் திருவிட்டு கீரையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சோறுமே அதுக்கடையில் வெந்துருச்சு. சோறை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் ஒரு 11 மணிக்குள்ளே இந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்ப ஒரு மணிக்கு மேலே தான் நான் திரும்ப கிச்சனுக்கு வந்துட்டு மீன் பொரிக்கிறதுக்காக வந்தேன். ஆணத்தை பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்துட்டு மீனையும் பொரித்து வச்சிடலாம். 6 பீஸ் 7 பீஸ்னால ஒரே ஷிஃப்டில் நான் பொரிச்சிட்டேன். மீன் பொரியறதுக்கு ரொம்பலாம் நேரம் ஆகாது. இந்த சைடு 1-3 நிமிஷம், அந்த சைடு 3 நிமிஷம், திருப்பி போட்டு 3 நிமிஷம், அவ்வளோதான். மொத்தமாக 5-6 நிமிஷத்தில் பொரித்து முடிச்சிடலாம். இந்த ஃப்ரை பேன் மட்டும் கொஞ்சம் நஞ்சு போயிருக்கும், கண்டுக்காதுங்க. ரொம்ப நல்லாவே சிக்கன் பொரிக்கிறதுக்கு மீன் பொரிக்கிறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது 2 தடவை கீழே விழுந்துருச்சு, அதான் அப்படி இருக்குது. மீன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை உரி போட்டுட்டோம்னா நல்லா ஸ்மெல்ல நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக எடுக்கும்போது. நான் வந்துட்டு இதை அப்படியே வச்சுட்டு இப்போ தான் சாப்பிட போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயும் அதில் அவ்வளோவா இல்லை, அதனால் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இந்த வருஷம் வெயில் எப்பவுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. உங்கள் ஊர்லெலாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பயங்கரமான வெயில். இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கெலாம் சொல்லவே வேணாம். அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கோங்க. வெளியில் போகிறதெல்லாம் அந்த 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அவசரத்துக்கு போகலாம், தேவையில்லாமல் வெளியில் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படியே வெளியில் போனாலும் கண்டிப்பாக பேக்கில் தண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச வர சமையலையும் நேரத்தோடையே பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அந்த வெயில் நேரத்துக்கு 11-12 மணிக்கு ரொம்ப வெக்கையாக இருக்கும். அடுப்பு பக்கத்துலேருந்து அதுவுமே இன்னும் வெக்கையாக இருக்கும். ரெண்டும் சேர்த்து நமக்கு ரொம்பவே டயர்டாயிரும். அதனால் நேரத்தோடு சமைச்சு முடிச்சுட்டு அந்த வெக்க டயத்தில் நம்ம ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்கூல் டயத்தில் எப்படி குக் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பிள்ளைங்களுக்குமே நல்லாயிருக்கும், மொபைல் அடிக்ட் ஆக மாட்டாங்க. அன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான். இது வந்து இன்னொரு நாள் ஈவினிங் எடுத்தது. மச்சி பிள்ளைங்களாம் வந்ததுனால மாடிக்கு போகணும். என்னடா எல்லா வீடியோலையும் அன்னைக்கு மச்சி வந்துருந்துச்சுன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. மச்சி டெய்லிலாம் வராது, வாரத்தில் 1 தடவை 2 தடவை அந்த மாதிரி தான் வரும். அப்போ தான் எங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருப்போம். மற்ற நேரம்லாம் சும்மா போரிங்காக தான் போகும். பிள்ளைங்க வந்தால் தான் கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரி மாடியில் போய் உட்காடுறது, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்போம். அதை தான் நான் வீடியோ எடுப்பேன். ஸோ அன்னைக்கும் அப்படி தான் மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குட்டீஸ் எல்லாம் போய் தண்ணி ஊற்றி விடுங்க நாங்கள் வரோன்னு சொல்லிட்டோம். அவங்க தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம போய் உட்கார முடியாது, அவ்வளோ ஹீட்டு, தரையெல்லாம் கொதிக்கும் கால் வைக்க முடியாமல். அதனால தான் தண்ணி ஊற்றினோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஜில் ஜில்னு இருந்துச்சு. தண்ணியுமே ஊற்றின உடனே அப்படியே ஆவியாயிரும். 2-3 தடவை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஜில் ஜில்னு இருந்துச்சு. இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கெலாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல காற்று, பயங்கரமான காற்று, அதனால அப்படியே ஒரு பீச் ஃபீல் இருந்துச்சு. மாடியில் இருந்ததுக்கும் அந்த காற்றுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டோம், மிச்சரு முறுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேவே மஹரிப் வரைக்கும் இருந்துட்டோம். மாமரத்தில் இந்த மாதிரி குட்டி மாங்காய் பழுத்து போயிருந்துச்சா, சரி இது சாப்பிட்லாம் போல அப்படின்னு நினச்சி மச்சி பறிச்சு கிட்டுச்சு.
நாங்கள் கூட பேசிக்கிட்டோம், இதுதான் பிஞ்சிலேயே பழுத்ததுன்னு சொல்லுவாங்களே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க இதை சாப்பிட்டா வாய் வெந்து போயிடும். மச்சம் டவுட்டாக தான் கேட்டுச்சு இது சாப்பிடலாமான்னு. பறிச்சு கொடுத்து அப்புறமா சொன்னாங்க இது வந்து இதில் பால் வரும், சாப்பிட முடியாது, வாய் வெந்து போயிடும், சாப்பிட்றாத அப்படின்னு சொன்னாங்க. இதை திங்கக்கூடாது, இதுவே எங்களுக்கு தெரியலைங்கனையும் அம்மாவும் சாச்சியும் விடுகதையாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு விடுகதையாக சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் அச்சிக்கும் ஒன்றுமே தெரியலை, அப்படியே பேசிகிட்டு இருந்த ஜாலியாக இருந்துச்சு. மஹரி பாங் சொன்னதுமே தொழுவுறதுக்கு கீழே போய் ஒழிச்செஞ்சிட்டு வந்துட்டு சல்லாவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாடிக்கே மாடிலே தொழுவலாம், குழு குழுன்னு காத்தடிக்குது, கீழே போனால் இன்னும் வெக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்காவது இந்த மாதிரி தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுதேன். அல்ஹம்துலில்லா இப்படி தான் எங்களோட டே போச்சு. இப்போ வீடியோவுக்கு ஓரளவுக்கு வியூஸ் போகுது, பார்த்தாலே தெரியும் ரொம்பலாம் போகலாம், இருந்தாலும் எனக்கு அது பெருசு தான். முன்னாடி வந்து ஒரு 100 வியூஸே தாண்டாது, இப்போ ஒரு 300 மேலே 500 அந்த மாதிரிலாம் போகும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதனால தான் எனக்கு டைமே இல்லாட்டி கூட எப்படியாச்சும் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட சேனலையும் 4 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறபோது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னுமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வேணும், என்னோடய பிளாக்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.